வணக்கம், என் பேர் சண்முகம். வணக்கம், என்னோடய பேர் மேகலா. நம்மளோட பண்ணை பார்த்திங்கன்னா ரெடில்ஸ் பக்கத்தில் காந்தி நகர்னு ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. ஒரு 6 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய பண்ணையினுடைய பெயர் என்ன? நம்மளுடைய பண்ணையின் பெயர் வந்து நிலவெண்பா இயற்கை பண்ணை. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதோடைய தேடல் வந்து நான் எங்கள் வீட்டுக்காக வந்து காய்கறியும் பாலும் ஒவ்வொன்றா தேடி தேடி வந்து அலைஞ்சேன். ஸோ அதில் வந்து எங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அதனால் சரி, நம்மளே வந்து இயற்கை விவசாயம் பண்ணி அதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்லாம், அடுத்தையும் பையனுக்கு கொடுக்கலாம் பால் அப்படின்னு ஒவ்வொன்றா தேடி நாங்களே செய்ய ஆரம்பித்தோம். இப்போ அதில் உள்ள ஆர்வத்தினால நாங்களே இதெல்லாம் இயற்கையாக பண்ணணும்னு ஆரம்பித்து இப்போது நாங்களே செஞ்சிட்ருக்கோம். மேம், இப்போ நம்மளுடைய பண்ணையில் வந்து என்னென்ன ரக காய்கறிகள் கீரைகள்லாம் இருக்குது? நம்மளோட பண்ணையில் பார்த்திங்கன்னா கொடி வகைகள் எல்லா காய்கறியுமே இருக்குது. பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், பாவக்காய். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா நாட்டு வெரைட்டியில் சுரக்காய், நாட்டு வெரைட்டியில் பீர்க்கங்காய், புடலங்காய், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்புறம் வெண்டைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, பப்பாளி இருக்குது, மரவள்ளி, மஞ்சள், வாழை, இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம், நிறையா இருக்குது. கீரைகள் என்னென்ன வெரைட்டி மேம் இருக்குது? கீரையில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகீரை, அரைக்கீரை, சிறுகீரை, வல்லாரை, முடக்கத்தான், தூதுவளை, அதுக்கப்புறம் பாலக்கு, எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு 10-12 வெரைட்டி கீரை நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் காய்கறிகள் ஒரு 5-6 காய்கறிகள் வெரைட்டி இருக்குது. கீரைகள் வந்து ஒரு 10-15 கீரைகள் இருக்குதுங்களா? இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த நிலத்தை வந்து எப்படி நான் தயார் பண்ணிங்க? இந்த கொடி வகைகளுக்கு வந்து நிலத்தை எப்படி தயார் பண்ணிங்க? இதெல்லாமே பந்தல் போட்டு அமைச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். இது வந்து எப்படி நீங்கள் தயார் பண்ணிங்க? இந்த இடத்தெல்லாம் எப்படி, அந்த பாத்திகள்லாம் எப்படி இதை ரெடி பண்ணிங்க? பந்தல் வந்து எவ்வளவு கேப்பில் வந்து அந்த கம்பிகள், அந்த நார்கள், அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிங்க? முதல்ல ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பலதானியம் விதைகள் வந்து விதைச்சிட்டோம். அந்த இடம் ஃபுல்லாக விதைச்சதுக்கப்புறம் அந்த பூ இடுற ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஊதுட்டோம். ஊதிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக நாட்டு மாட்டு எரு வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு அதை மறுபடியும் எல்லாத்தையும் வந்து ஊது எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி உழுதுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக 5-6 அடிக்கு 1 சொல்லிட்டு மேட்டுப்பாத்தி முறையாக வந்து பண்ணோம். அதில் காவா மஞ்சி எடுத்து அதில் வந்து காய்கறி விதைகளை வந்து ஒவ்வொன்றா நட்டு வச்சோம். ஆனால் ஒவ்வொரு கொடி வகைகளுக்கும் நடுறதுக்கு வந்து எவ்வளவு கேப்பு வரும்? எத்தனை அடி இடைவெளி விட்டு நட்டுருக்கீங்க? ஒரு 6 அடி 6 அடி கேப் வச்சு ஒரு ஒரு காய் விதையும் வந்து நட்டுருக்கோம். காய்கறிகளில் வந்து முதல்ல அறுவடைக்கு வந்தது எந்த காய்ங்க? முதல்ல அறுவடைக்கு வந்தது பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் தான் நம்மளுக்கு முதல்ல அறுவடை வந்துச்சு. அப்புறம் புடலங்காய், அதுக்கப்புறம் சுரக்காய். சுரக்காவும் லாஸ்ட்டில் இருக்கிறதுலே சுரக்காய் தான் லேட்டாக வந்தது. அறுவடைக்கு நம்மளோட நாட்டு காய்கறி கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். நம்மளோட ஹைப்ரிட் மாதிரி வராது. எவ்வளவு நாளில் மேம் நமக்கு வந்து சுரக்காய் வந்து அறுவடைக்கு வந்துச்சு? எவ்வளவு நாளில் வந்துச்சு? 45 நாளில் பூ விட்டு ஒரு 50-60 நாளில் நம்ம அறுவடை செஞ்சிடலாம். நமக்கு பீர்க்கன் எத்தனை நாள் நமக்கு அறுவடை? அதே 45 நாள் தான் எல்லாமே கணக்கு வரும். அந்த 45 நாளிலே பூ பூக்க ஆரம்பிச்சிடும். பூ பூக்க ஆரம்பித்து ஒன்று ஒன்றா நம்மளுக்கு அறுவடைக்கும் வந்துகிட்டே இருக்கும். இந்த சுரக்காயில் எத்தனை வெரைட்டி மேம் இருக்குது? இந்த பெயர் தெரியுங்களா? நம்ம நாட்டு வரைக்கில் வந்து இப்போ நம்ம போட்டிருக்க பேய் சுரக்காய், பானை சுரைக்காய், அந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம போட்டிருக்கிறது ஒரு 2 வெரைட்டி போட்டிருக்கோம். சுரக்காவோட பலன் பார்த்திங்கன்னா சுரையில் உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ ஏதாவது ஒரு பழமொழி கேட்டால் கூட ஆமாம், சுரக்காயில் உப்பு இல்லையான்வாங்க. என்னென்னா சுரக்காய் சாப்பிட்டா உப்புன்ற ஒரு விஷயமே இருக்காது, ப்ரெஷருன்றதே இருக்காது. இதை தெரியல மக்களுக்கு. மக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா சுர சாப்பிட்டா சளி பிடிக்கும். அவங்களோட ஒரே நோக்கம் அதுவாக தான் இருக்குது. சுரையில் உப்பு இல்லை. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சுரக்காவை சாப்பிட்லாம். என்ன சமைக்கும் போது அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சளி பிடிக்கிறது நிற்கும். பீர்க்கங்காய் பொறுத்த வரைக்கும் அதோடைய இரும்பு சத்து வந்து நமக்கு ரொம்ப அதிகம். அதனால் இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அதை சாப்பிட்றதுனால ஜீர்மான சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். பாவக்காயோட பலன் என்னன்னு தெரியும், சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ கண்டிப்பாக பாவக்காய்ன்றது எல்லோரும் எடுத்துக்கூடிய ஒன்று. வயிற்றில் உள்ள பூச்சிக்கு நம்ம டேப்லெட்டு மாத்திரை எல்லாம் போடுறதுக்கு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ நம்ம பாவக்காய் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பாவக்காயோட சாரில் சுகர் கண்ட்ரோல் ஆகும், டயபெட்டிக் இருக்காது. விவசாயம் செய்கிறதே கஷ்டம், அதுவும் நம்ம வந்து இயற்கையில் விவசாயம் செய்யும் போது கண்டிப்பாக அதில் நிறையா சவால்கள் இருக்குது. நம்ம யூரியா, பொட்டாசியம், இந்த இவங்க சொல்கிற மாதிரி எந்த ஐட்டமும் யூஸ் பண்ணுறதில்ல. நம்மளோட பண்ணையிலேயே நம்மளுக்கு தேவையான மாடுகள் இருக்குது. அந்த மாடுகளில் வச்சு நம்ம இடுபொருட்கள் நம்மளே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு தண்ணி பாயும் போதும் தண்ணி பாயிற எதுலேயும் எப்பயும் தண்ணி பாயிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம ஒன்று ஒன்று விட்டுக்கிட்டே இருக்கோம். காரணம் அமிர்த கரைசலோ, கனஜீவாமிர்தமோ, ஜீவாமிர்தமோ, தேமூர் கரைசலோ,
அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா இருக்கிற நம்ம சாணியும் கோமியும் கரைச்சி கொஞ்சோன்னு நாட்டு சக்கரை போட்டு ஊற வச்சு கொடுத்தா கூட அது வந்து நம்மளுக்கு பயன் தரும். அதை தவிர்த்து பூச்சி வெரைட்டியாக நம்ம யூஸ் பண்ணுறது, பூச்சி வெரைட்டிக்கு யூஸ் பண்ணுறது வேப்பங்கொட்டை கரைசல். எப்பயுமே பூச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம தடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே கடினம். அதனால் பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு இரண்டு முறையோ வேப்பங்கொட்டை கரைசல், 5 இலை கசாயம், 10 இலை கசாயம், வேப்பங்கொட்டை கரைசல், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யூஸ் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். மேம், இப்போ வந்து ஒரு செடியை வந்து நம்ம விதை நட்டுட்டோம், எத்தனை நாள் வந்து அடுத்த வந்து இடுபொருள் என்ன வளர்ச்சி ஊக்கியாக என்ன கொடுக்குறீங்க? வளர்ச்சி ஊக்கியாக மீன் அமிலம் கொடுக்கலாம், வளர்ச்சி ஊக்கியாக அமித கரைசல், வளர்ச்சி ஊக்கியாக ஜீவாமிர்தம். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கனஜீவாமிர்தம், நம்மளால் இப்போ மழை பெய்யுது அந்த நேரத்தில் வந்து தண்ணி பாய்ச்ச முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம கனஜீவாமிர்தம் எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுருக்க வேண்டியதான். அதில் என்னென்னா காய வச்சு நம்ம பார்சல் பண்ணி இது பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம என்ன பண்ணலாம், வருஷம் ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மழையில் நனையாமல் பாதுகாத்து வச்சுக்கிட்டோன்னா அதில் இருக்க நாட்டு சக்கரை கோமியமும் எல்லாமே என்னென்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எல்லாமே நம்மளுக்கு அதிலிருந்தே கிடைக்கும். கனஜீவாமிர்தம் ரொம்ப நல்லா பயன் தருது. மேம், இப்போ பூ வர பக்குவத்தில் வந்து என்ன பொருள், ஏன்னா பூ உதிரக்கூடாது, காய் பிடிக்கிற பருவம், அந்த டைமில் வந்து என்ன இடுபொருட்கள் நம்ம கொடுக்கலாம்? கண்டிப்பாக மீன் அமிலமும் தேமோர் கரைசலும் கொடுக்கலாம். தேமோர் கரைசலும் கொடுக்கலாம். அதில் இல்லாமல் தேமோர் கரைசலை தவிர்த்து பால் கூட தேங்காய் பால் எடுக்க முடியல தேமோர் கரைசலுக்குன்னு சொன்னீங்கன்னா செம்பு மண்பானையில் செம்பு ஏதாவது கம்பி போட்டு அதில் தயிர் ஊற்றி ஒரு 20 நாளோ 30 நாளோ நம்ம சேவ் பண்ணி வச்சா அதில் இருக்கிறத எடுத்து 1 லிட்டருக்கு 300 ml அந்த மாதிரி விகிதத்தில் அடித்தோங்கன்னா உங்களுக்கு பூ உதிராது, காய் நிற்கும். பூ உதிராததுக்கு வந்து அந்த செம்பு போட்டு, ஆமாம், பானையில் மண்பானையில் செம்பு, அதாவது அந்த வயரில் இருக்கிற செம்போ ஏதோ ஒரு செம்பு, அந்த செம்பு கம்மி போட்டு தயிர் அதில் ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 நாள் அதை நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத 10 லிட்டருக்கு 300 ml அதை வந்து நீங்கள் ரேஷியோ கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதை ஊற்றி ஸ்ப்ரே பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த இடுபொருளோட பெயர் என்ன? தயிர் கரைசல்னு சொல்லுவாங்க. தயிர்ன்றது ஒன்றும் இல்லை, யூரியா தான். யூரியான்றது வந்து நம்ம தனியாக யூரியான்னு நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு பதில் இந்த தயிரை வந்து யூரியாவாக பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து பூ வந்து நல்லா வச்சிடுச்சு மேம், உதிரக்கூடாதுக்கு வழி சொல்லிட்டீங்க. இப்போ வந்து காய் பெருக்கணும், காய் நல்லா வளமாக இருக்கணும், அதுக்கு என்ன இடுபொருள் கொடுக்கலாம்? ஜீவாமிர்தம் கொடுத்தாலே போதும். எப்பயுமே நீங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் சைட்லாம் போனீங்கன்னா நம்மளை விட நல்லா பண்ணுவாங்க இயற்கை விவசாயம். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா எந்த தண்ணி பாயும் போதும் தண்ணி பாயிறதுல வெறும் தண்ணியாக பாய விடக்கூடாது. நம்மளுக்கு வெஞ்சுரி சிஸ்டம் இருக்குது, வெஞ்சுரி சிஸ்டம் இல்லைன்னா ஒரு சின்ன ட்ரம்மை வச்சு கூட நம்ம பாய்க்கலாம், அதுலேருந்து அள்ளி ஊற்றிட்டிங்கன்னா கீழே போகும். ஜீவாமிர்தம் எப்பயுமே நம்ம ரெடியாக வச்சுட்டே இருக்கணும், ஏன்னா அது 48 மணி நேரம் தான் அதோடய ப்ராசஸும் அதோட உள்ளே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசமும் அதில் உயிரோடு இருக்கும். ஸோ 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா ஒவ்வொரு தண்ணியிலையுமே நம்ம கலந்து விடும்போது காய் தாராளமாக பெருகி வரும். காய் பிடிக்கிறதுலையோ இதில் பூ பிடிக்கிறதுலையோ காய் உதிராமல் இருக்கிறதுலையோ இதில் வந்து எதுவுமே மாற்றமே இருக்காது, நம்மளோட செயற்கை விவசாயத்துக்கு நிகராக இதில் வரும். மேம், இப்போ வந்து இந்த இயற்கை உரம் பயன்படுத்துறதால மண்ணுக்கு என்ன பயன், குறிப்பாக மண்ணுக்கு என்ன பயன்? மனுஷனுக்கு என்ன பயனோ அதுதான் மண்ணுக்குள்ள பயன். மண் மலடாகாது, முதல்ல மலடுத்தன்மை முன்னாடி இருந்த இது இப்போது பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், ஒரு தெருவுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம மண்ணில் யூஸ் பண்ணுற யூரியாவும் ஃபர்டிலைசரும் தான். அது இல்லாமல் இருக்கோன்னா மண்ணை மலடாகாமல் வச்சுக்கணுன்னா நம்ம இந்த இயற்கை உரம் யூஸ் பண்ணுறது தான். மண் மலடாகாமல் இருந்தால் மனுஷன் ஆமாம், கண்டிப்பாக மண்ணை மலடாக்கிட்டு நானும் மலடாகிட்டேன்னு சொல்கிறதுல வந்து அர்த்தமே இல்லை. மேம், இப்போ வந்து காய் விளைஞ்சிடுச்சு, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அறுவடை பண்ணணும்? இப்போ வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அறுத்தே ஆகணும், இல்லைனா அது செடியில் முத்திடும். அதுக்குனால வெண்டைக்காய் அறுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவை பீர்க்கங்காய், அது நம்ம காயை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது முத்துறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக அறுத்துடணும். மேம், இப்போ ஒரு ஒரு காய்க்குமே வந்து ஒரு அடையாளம் இருக்கும், விளைஞ்சிடுச்சு அப்படின்னு. இப்போ வந்து சுரக்காய்க்கு வந்து என்ன அடையாளம்? இப்போ விளைஞ்சிடுச்சின்னு நமக்கு தெரிஞ்ச நம்ம சைஸ் ஒன்று பார்த்து கண்டுபிடிக்கும். அந்த கலர் சேஞ்சு தான், அது வந்து நம்ம கலர் வந்து மாறி வரும், அந்த லைட் எல்லோவாக லைட்டு க்ரீனாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த குடுவ சுரக்காவே முளைக்கும் போது ரொம்ப நல்லா கரும் பச்சையாக வரும், அது கொஞ்சம் பெருசாக ஆக பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு க்ரீன் மாறிடும், அதில் நம்மளுக்கு தெரியும். அதையும் மீறி விட்டு மாறுத்திடலாம், அதையும் மீறி நம்ம விட்டுட்டே இருந்தால் முத்திடும், அது விதைக்கு தான் ஆகும். இப்போ பீர்க்கங்காய் எப்படி மேம் நம்ம கண்டுபிடிக்கிறது? பீர்க்கங்காய் தெரியும், தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பீர்க்கங்காய். அது தோலோட தன்மை வந்து சாஃப்டா இருக்கக்கூடாது, பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரியும் இது வந்து நல்லா பிஞ்சா இருக்குது பாருங்க.
இது வந்து பிஞ்சாக இருக்கிறது இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா அழுத்தினா கொஞ்சம் அழுத்த மாதிரி இருக்கும், அது முத்துச்சுன்னா நார் நார் ஆகிடும். இப்போ வந்து நம்ம அந்த புடலங்காய் எப்படி மேம் இருக்கணும், ஏன்னா முதல்ல விளையும் போது வந்து பச்சை கலரில் இருக்கும், அது எப்படி நம்ம பதம் பார்த்து இருக்கிறது? முதல்ல விளையும் போது அதில் அந்த வரி கோடு எதுவுமே இருக்காது. ஆமாம், அது ஒரே கரும் ஒரே நிறத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அது வளர 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 பார்த்திங்கன்னா அதில் வெள்ளை கலரில் ஒரு மாதிரி படியும். அதோடய வாசம் இன்னொன்று தெரியுங்க, அது முத்தும் போது ஒரு வாசம் அடிக்கும் அந்த புடலங்காவோட வாசம். அதெல்லாம் கண்டிப்பாக கோயம்பேடு காய்கறியில் நீங்கள் பார்க்க முடியாது. கீரைகள் வந்து என்ன முறையில் பயிர் செய்கிறீங்க? நிறைய பேர் இந்த மேட்டு பாத்திலையும் பண்ணுறாங்க, நிறைய பேர் பாத்திகளாக பிரித்து நல்லா பண்ணுறாங்க. இப்போ கீரைகளை வந்து எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? கீரைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம மேட்டு பாத்தி தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா வந்து மழை பெஞ்சாலும் ஓரளவுக்கு தாங்கி நிற்கும் அதோடய வேர்கள். நம்ம தரையோடு போடும்போது அது கடினம் அது வர்றதுக்கு, அதனால் மேட்டு பாத்தி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெயின் ஹோர்ஸ், ரெண்டு முறையிலையும் நம்ம கீரை செஞ்சிட்ருக்குறோம். இப்போ கீரைகள் வந்து வித வித சொன்னால் எத்தனை மாதத்தில் மேம் அது எத்தனை நாட்களில் வந்து முளைப்புகள் வராரு? 7 நாட்களில் முளைப்பு வந்துடும் உங்களோட பார்த்தீங்கன்னா. 20 நாள்லேருந்து 25 நாள் நம்மளுக்கு அறுவடை வந்துடும். அறுவடைக்கு? ஆமாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது கொஞ்சம் சின்ன சின்னமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 30 நாள் 35 நாளுக்குள்ளே நம்ம அறுக்கிற மாதிரி வந்துடும். கீரைகளுக்கு அடி உரமாக என்ன நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி? விதைக்கிறதுக்கு முன்னாடி கீரைகளுக்கு அடி உரமாக நம்ம கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் எரு. யாருமே மாடு வச்சிடல, அதனால் யார்கிட்டையுமே எரு இல்லை. எரு இல்லாதனால என்ன பண்ணுறோன்னா எருவே போடாமல் யூரியாவும் பொட்டாசியமும் போட்டு நம்ம வளர்க்குறோம். முதல் செய்ய வேண்டியது எரு தான், எரு தான் அதோட மேஜர் அடி உரமே. ஓகே, இப்போ அடி உரமாக எரு போட்டுட்டோம், கீரை வந்து செழித்து வளரணும், அதுக்கு என்ன நமக்கு வரணும் என்ன? அதே தான் கணஜீவாமிர்தமும் ஜீவாமிர்தமும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கீரை செழித்து வளரும். அதில் பூச்சி தாக்குதலும் கம்மியாக இருக்கும். பஞ்சகாவியாக விடும் போது பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அப்படிங்களா? இப்போது செடி செழித்து வளரும் போது தான் பூச்சி இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம பண்ணையில் நீங்கள் உபயோகிக்கிறீங்க? கீரையை பொறுத்த வரைக்கும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 முறை. ஒன்று வந்து அக்னி அஸ்திரம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த மஞ்சத்தூள் வச்சு அக்னி அஸ்திரம். இன்னொன்று வந்து 5 இலை கஷாயம் இல்லைன்னா 10 இலை கஷாயம், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதை தவிர்த்து நம்மக்கிட்ட சோலார் ட்ராப் இருக்குது. அந்த சோலார் ட்ராப்பை 1 ஏக்கருக்கு இத்தனைன்னு வச்சுருக்கோம், 4-5 வச்சுருக்கோம். அந்த இதில் வந்து சோலார் ட்ராப்பில் நம்மளுக்கு அந்த பூச்சிகள் கண்ட்ரோல் ஆகும். மேம், இப்போ வந்து பூச்சி வெரைட்டி வந்து ஒரே வெரைட்டியை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பூச்சிகளை கட்டுப்படுத்துமா? கட்டுப்படுத்தவே படுத்தாது, பூச்சிகள் இருக்க பழகிக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து அக்னி அஸ்திரம் அடித்தோம்னா நாளைக்கும் நீங்கள் அக்னி அஸ்திரம் அடிக்கும் போது பூச்சிகள் வாழ பழகிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பூச்சி வெரைட்டியை கண்டிப்பாக வந்து நம்ம அடிக்கும் போது அடுத்த ஸ்ப்ரே கொடுக்கும் போது கண்டிப்பாக மாற்றி தான் கொடுக்கணுமே தவிர ஒரே பூச்சி வெரைட்டி கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஒரு 2-3 பூச்சி வெரைட்டி வந்து நம்ம எப்பயுமே வச்சுருக்கணும். நம்ம பண்ணையில் எப்பயுமே வந்து நம்ம எல்லா பூச்சி வெரைட்டியுமே ரெடியாக வச்சுருப்போம். வேப்பங்கொட்டை கரைசல் இருக்கும், அக்னி அஸ்திரம் இருக்கும், 5 இலை கஷாயம், 10 இலை கஷாயம், வேப்பிலை கரைசல். ஸோ இதில் வந்து காசு நம்ம செலவு பண்ணியும் தயார் பண்ணுறது இருக்குது, காசு செலவு பண்ணாமலும் தயார் பண்ணுறது இருக்குது. நம்ம பண்ணையில் தேவையான விஷயங்கள் நம்மளோட இதுலேயே இருக்குது. வேப்பிலை இருக்குது, நொச்சி இருக்குது, நோனா இருக்குது, எருக்கு இருக்குது, ஆமணக்கு இருக்குது. இதை வச்சே நம்ம பூச்சி வெரைட்டியும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூச்சி வெரைட்டி வந்து எந்த டைமில் எந்த நேரத்தில் நம்ம அடித்தாக்க பூச்சிகள் வந்து விரட்டுவதற்கு வந்து உபயோகமாக இருக்கிற டைமுன்னு பார்த்தீங்கன்னா மாலை 4 மணிக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த வெயிலில் வந்து நம்ம அடிக்கிற தண்ணி அந்த இலையோடு ஒட்டி நம்மளுக்கு பூச்சிகள் வராமல் தடுக்கும். இது நீங்கள் பனி மேலே அடிக்கும் போது என்னன்னா பனி வந்து அந்த நம்ம அடிக்கிற பூச்சி வெரைட்டியோட மேலே பட்டுச்சுன்னா பனியும் அந்த தண்ணியும் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப பூச்சி நம்மளை வெட்டதான் செய்யும். இப்போ இந்த பூச்சி வெரைட்டி வந்து இடைவெளி இருக்குங்களா மேம்? ஒரு நாளுக்கு இத்தனை இடைவெளி கழித்து திரும்ப அடிக்கணும்னு இருக்கா, இல்லை இடையில இருக்க அது தாக்கத்தை பார்த்து அடிக்கணும்? அதை தாக்கத்தை பார்த்து அடிக்கலாம். இல்லை நம்ம காய்கறிக்கெல்லாம் வந்து தாக்கத்தை பார்த்து அடிக்கணுன்றதே அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஒரு 10 நாளைக்கோ 15 நாளைக்கோ ஒரு முறை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா பூச்சி வரவே வராது. முட்டை இட்டாதானே பூச்சி வந்து ஃபார்ம் ஆகும். முட்டை இடாத தருணத்துலேயே நம்ம தடுத்துக்கலாம். மேம், இப்போ வந்து கீரைகள் வந்து அறுவடை பண்ணிட்டீங்க, இந்த இயற்கை விவசாய பொருட்களுக்கும் உங்களுடைய இயற்கை விவசாய காய்கறிகளுக்கும் இந்த மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருக்குது, அதனுடைய சுவை எப்படி? அதுதான் வந்து மக்களோட இந்த வீடியோவோட பெரிய இதுவே அதுதான். என்னென்னா மக்கள்கிட்ட எல்லாமே கிடைக்கணும், நல்ல பொருளாக கிடைக்கணும், உழைப்பு இருக்கணும், எல்லாமே செய்யணும், ஆனால் வந்து காசும் கம்மியாக வரணும். இது சந்தானம் காமெடி மாதிரி தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து கிடைக்காது. இப்போது யூரியா பயன்படுத்தியோ ஒரு பூச்சிக்கொல்லி பயன்படுத்தியோ இல்லை
இது புல் மருந்து பயன்படுத்தியோ பண்ணும் போது வேலையாட்களோட கூலி நம்மளுக்கு கம்மியாகும். வேலையாட்கள் தேவைப்பட மாட்டாங்க. பத்து இடத்துல ஒரே ஒருத்தர் ஒரு ஸ்ப்ரேயர் மாற்றி 10 பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒரே ஒரு எண்ணெயை அடிச்சுட்டு போயிடுவாங்க, அது மண்ணை மலடாக்கிடும். நம்மளை பொறுத்த வரைக்கும் காய்கறிக்கு களை எடுக்கிறதுக்கு 10 பேர் இறங்கணும், அதுவும் சொல்லவே தேவையில்லை. 100 நாள் வேலை திட்டம், அதிலெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆளும் கிடைக்கிறது இல்லை. அதனால் கண்டிப்பாக காய்கறியின் விலை அதை விட சற்று அதிகம்தான் இருக்குமே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு நானே இப்போ எடுத்துக்கோங்களேன், பீர்க்கங்காய் ஒரு 40 ரூபா 50 ரூபான்னு சொன்னால், 40 ரூபாயா தோட்டத்து காய் தானேன்றாங்க. தோட்டத்துலேருந்து வர்றது தானே காயே, எந்த இது தோட்டத்துலேருந்து வராமல் இருக்குது? ஸோ சந்தைப்படுத்துதல் நம்மளுக்கு வெளியே கடை இருக்குது. இதை தவிர்த்து என்னை புரிந்த கஸ்டமருங்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க. சிட்டி சைடு நான் கொடுத்துட்ருக்கேன், எல்லாருக்குமே டோர் டெலிவரி கொடுத்துட்ருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட தேங்காய் எடுத்துக்கோங்க, தேங்காயை சாப்பிட்டு பார்த்தவங்க அவங்களே கார் அனுப்பிச்சு வாங்கிக்கிற நிலமெல்லாம் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கூட அவங்களாம் அனுப்பி வாங்கிக்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா நம்மளோட தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கும் போது அதை யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் இந்த சல்ஃபர் சொல்கிறாங்க, சொல்கிறத வச்சு தான் நம்மளும் சொல்கிறோம். எல்லாம் தேங்காவை காய வைக்கிறதுக்கு அதை ஆட் பண்ணுறாங்க, இதை ஆட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அது உண்மைதான், சல்ஃபர் சேர்க்கறது உண்மைதான். இல்லை உண்மையிலேயே வந்து அதை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இப்போ வெண்டைக்காவே சொல்கிறாங்க இல்லை வராது. இப்போ நானே இன்னொரு ஒரு விவசாயிக்கிட்ட போய், ஒரு செயற்கை விவசாயிக்கிட்ட போய் நான் பேசுகிறேன் இந்த மாதிரி இதை பண்ண முடியும்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் அப்போ எப்படி உங்கள் தாத்தா பாட்டி செஞ்சாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களே முழிக்கிறாங்க, அதுக்கு பதில் அவங்களுக்கு தெரியல, அது வந்து ரத்தத்தில் ஊறிடுச்சு. மேம் இப்போ வந்து இந்த களை எடுக்கிறது வந்து பெரிய பிரச்சனை. நம்ம காய்கறிகளாக இருக்கட்டும் கீரைகளாக இருக்கட்டும், களை எடுக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அந்த களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன வழிமுறைகளை தான் பயன்படுத்துறீங்க? களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு வழிமுறையே இல்லை, களை எடுத்து தான் ஆகணும். அதுக்கு வந்து ஆட்கள் தான் வச்சு நம்ம வழியை எடுத்தாகணும். ஏன்னா இது வந்து நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறதுனால எதுவுமே பயன்படுத்த முடியாது. பண்ணலாம், யூஸ் பண்ணாத இடத்துல அந்த உப்பு மஞ்சத்தூள் லெமன் போட்டு நம்ம களையை கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர கம்ப்ளீட்டாக அழிக்க முடியாது. காய்கறிக்கு நடுவில் அது நம்ம அடிக்கவும் முடியாது. இப்போ வெண்டைக்காய் போட்டிருக்கோன்னா வெண்டைக்காய் நடுவுலையோ, கத்திரிக்காய் போட்டிருக்கோன்னா கத்திரிக்காய் நடுவுலையோ நம்ம அடிக்க முடியாது. அதை ஆள் விட்டு களை எடுத்தால் தான். அது பார்த்தீங்கன்னா ஆள் கிடைக்கிறதும் குதிரைக்கும் போது அவங்க வேலை சம்பளம் கொடுக்கறதும் ரொம்ப செலவு இல்லைங்களா? அது எல்லாமே வந்து காய்கறியில் வர்றதுனால தானே காய்கறியை வாங்குறதுக்கு தயங்குறாங்க. எல்லாரும் இயற்கை விவசாயம் செய்யுங்க, வெறும் லைக் பண்ணுறதும் கீழே கமெண்ட் பண்ணுறதும் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அதை வாங்கி பயன்படுத்தினா மட்டும்தான் என்ன மாதிரி உள்ளவங்க இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து செய்வாங்க. அதுக்கு எல்லாரும் பார்க்குறவங்க வியூவர்ஸ் தான் வந்து என்னென்னா கண்டிப்பாக அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். இன்றைக்கி எனக்கு விளைஞ்ச வெண்டைக்காவையோ கத்திரிக்காவையோ சுரக்காவையோ விற்க முடியலன்னா அதுக்கு வாங்குறதுக்கு ஆள் நானே எப்படி சாப்பிட முடியும்? வாங்குகிற ஆள் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். சந்தேக கண்ணோட பார்த்தா தாராளமாக அவங்க பண்ணையை வந்து பார்க்க பார்வையிடலாமே. பண்ணையில் எப்போ வேணாலும் சரி வரலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் பார்த்தாவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போது கீரை பார்த்திங்கன்னா முழுசாக பச்சை பசேர்னுலாம் இருக்காது, அது 100% வந்து நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோன்னா அதில் வந்து இந்த இலைகள் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் வரும். ஸோ இந்த மாதிரியான வெளிப்பான நிறம்லாம் வரும், பச்சை பசேருங்கலாம் எதுலேயுமே வராது. நம்ம சாப்பிடும் போதே அதை கண்டுபிடிச்சிக்கலாம், இது உண்மையான இயற்கையிலேருந்து வந்ததா வைக்கிறதோட. அதே மாதிரி வேக வைக்கிற டைமிங்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், இயற்கையாக பண்ண சீக்கிரமாக வெந்துடும். தக்காளிலாம் பார்த்திங்கன்னா அப்படி போட்டாவே அந்த தோல் கடகடன்னு ஜூஸி ஆகிடும். ஸோ அதுலேருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது ருசி இருக்கும், இப்போ கீரையிலலாம் நல்ல ருசி இருக்கும், பீக்கங்காயில் நல்ல ஒரு ருசி இருக்கும், தண்ணி சத்து வந்து நிறையா வரும் சுரக்கால. இதெல்லாம் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அது இயற்கையில் தான் விளைஞ்சது அப்படின்னு. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போய் நிறையா ரீச் பண்ணுறதுக்காக வந்து போகிறோம். வந்து காங்கேயம் பால் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காங்கேயம் பால் வந்து நாங்கள் கறந்து போய் கொடுத்தோம். அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பசும்பால்னு சொல்லி அதை குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் இதை போய் கொடுத்தோன்னே இது வந்து ருசியாக இல்லை, பாலாக குடித்தா வந்து சூப்பராக இருக்குது, டீ போட்டு குடித்தா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் முன்னாடியே சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மன வேதனையாகுது. நாங்கள் இதை வந்து ஒரு காங்கேயமாடே ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் தான் பாலையே கறக்குது, அது கண்ணுக்குட்டிக்கே ஒரு 1 லிட்டர் விட்டுட்டு மீதி 1 லிட்டர் தான் வந்து கறக்குறோமே, அதை எடுத்துகிட்டு போய் ஒரு 4 பேர் கொடுக்கணும், எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு போக மீதி இருக்கிறத கொடுக்கணும்னு பார்த்தா அதே வந்து தெரிஞ்சவங்களே அப்படி வந்து சொல்கிறாங்க, இது வந்து டீ போட்டால் டேஸ்ட்டாக இல்லை. நான் கேட்டேன் டேஸ்ட்டாக முக்கியம், நீங்கள் இல்லைன்னா டீயே போடாதீங்க, பாலாவே குடிங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து காய்கறியிலையும் சரி வந்து பூச்சி இருக்குது, ஒரே ஒரு புழு இருக்குது அப்படின்றாங்க. புழு இருந்தால் எடுத்து போட்டு
போட்டு சாப்பிட்றத வந்து யோசிக்க மாட்டேன்றாங்க. அது வந்து உண்மையை விட போலி தான் ரொம்ப, போலி வந்து அழகாக இருக்கும், போலியாக டிசைன் பண்ண சொல்கிறாங்க, எங்களையே மாற்றணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் ஒரு தடவை 4 வருஷமாக பண்ணுறோம், திடீர்னு பார்த்தா அந்த மாதிரியான கஸ்டமர் வந்து சொல்லும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதில் வந்து நம்ம சொல்லணும்னா நாட்டு மாட்டினுடைய பாலின் சுவை வந்து டீ போட்டாக்கு டேஸ்ட் அவ்வளோவா டேஸ்ட்டு தெரியாது. ரெண்டாவது வந்து அதில் ஒரு சுண்ணாம்பு சத்து மாதிரி கொஞ்சம் அடிஷ்னலாக கொலகொலப்பு வந்து வருது. அது நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களே வந்து ஒரு 4-5 நாளில் டீ குடித்து ஸ்டார்டிங்கில் டீ நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஈவனாக தண்ணி ஊற்ற ஆரம்பித்தோம். பாலுக்கு நிகராக தண்ணி ஊற்றும் போது அதுக்கப்புறம் அந்த டீயோட சுவை வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பழக பழக வந்து இப்போ வந்து இந்த டீ தான் நல்லாயிருக்கு, வேறு பாலோட டீ குடிக்கும் போது பிடிக்கவே இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம தான் நம்ம மாற்றிக்கணும், ஒரு டேஸ்ட்லேயே இருந்துட்டோம், திரும்ப புதுசாக இந்த பாலோடைய டேஸ்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு வந்து சுவை இருக்குது. அதை அவங்க ஒரு 45 நாளோ இல்லை ஒரு 2 மாதமோ அதில் பழகினா இந்த பாலோடைய டேஸ்ட் வந்து அவங்களுக்கு மாறிக்கும். அவங்க புரிய மாட்டேது, டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்றாங்க. அது மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் முக்கியம், பர்கர் தான் முக்கியம், பீஸா தான் முக்கியம், அது மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு தான் அடிமையாகிறாங்க. நான் இங்கே பார்க்குறேன் ரெடிஸ்லேயே, பக்கத்தில் பார்த்தா பீஸா கடையில் அவ்வளோ கூட்டம் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற ஆர்கானிக் ஹோட்டலில் சுத்தமாக கூட்டமே இல்லை. அவன் ஒரு 10 நாள் கழிச்சு ஆனால் ஒன்றுமே இங்கே பிக்கப் ஆகலை, நான் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பாதி பேர் இயற்கை விவசாயம் செஞ்சு செஞ்சு மூடிடுறாங்க. ஒரு கீரை கட்டின் விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபாயோ 25 ரூபாயோ சொல்லும் போது 1000 கேள்வி கேட்குற மக்கள் அதே பீஸா விற்கிறவங்க கிட்ட போய் ஏன் இது 100 ரூபா, ஏன் இது 200 ரூபா, ஏன் இது 300 ரூபா, ஏன் இந்த டெலிவரி சார்ஜ் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லி யாருமே கேட்கறது இல்லை. அந்த குறைபாடுகள்லாம் மக்கள்கிட்ட இருந்து தான் வருது. அவங்க அப்போ என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்கணும், 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் காய் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா? இதெல்லாமே மக்கள் தான் முடிவு எடுக்கணும். ஒருத்தவங்க இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து செய்கிறதும் அவங்க கைவிட்டு போகிறதும் ரெண்டுமே மக்களோட கையில் மட்டுமே இருக்கு. இப்போ வந்து நம்ம கிட்ட காய்கறிகள் வாங்கணும், சரி ஒரு நம்பகத்தன்மையோட வந்து வாங்கணும்னாக்க நம்ம பண்ணையில நேரடியாக பார்த்து வாங்கிக்கலாம், தாராளமாக வரலாம். தாராளமாக வந்தவர்கள் எல்லாருமே, என்னை நம்பி வந்தவர்கள் எல்லாருமே இன்னும் என்னோட கஸ்டமராக தான் இருக்கிறாங்க. எங்ககிட்ட நேரடியாக ஃபார்ம் விசிட் பண்ணவங்க எல்லாருமே ரிப்பீட்டடாக வந்து எங்கள்கிட்ட காய்கறியோ பாலோ கீரையோ ரெகுலராக வாங்குறாங்க. யார் யாரெல்லாம் வந்து ஃபோனில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி கொடுக்குறோமோ அவங்கலாம் வந்து அப்பப்போ தேவைப்பட்டால் வந்து வாங்குறாங்க. நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை செய்கிறோம், நாங்கள் வந்து விற்கணுன்ற ஒரு பெரிய நோக்கெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு மெயினாக இந்த காய்கறிகளை எல்லோரும் சாப்பிட்டோம். நாங்கள் திருத்தட்ட ஒரு 30-35% சென்னை சிட்டிக்குள்ளே ஆர்கானிக் கீரைன்னா அது எங்களோட கீரை தான் வந்து சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு சொல்லும் போதே பெருமையாக இருக்குது. ஸோ நானே வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆர்கானிக் கீரைன்னு சும்மா போயிட்டு வேளச்சேரி லொக்கேஷனில் ஆர்கானிக் ஷாப்பில், ஸோ அந்த கீரை எங்களோட கீரையாக இருந்தது. அதை மாதிரிலாம் பார்க்கும்போது அதனால தான் எங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்குது. எங்களுக்கு வந்து பேசிக்காக விவசாயம்தான் மட்டும்தான் அப்படின்னா நாங்கள் இன்னும் இந்த விவசாய இயற்கை விவசாயத்தை மூடிட்டு போயிருப்போம். எங்களுக்கு பேக்ரவுண்டு வந்து ஏதோ ஒரு வருமானம் இருக்கிறதுனால நாங்கள் மேற்கொண்டு ஆள் கூலி இதெல்லாம் வந்து எங்களோட கைப்பணத்தை தான் போட்டு செலவு பண்ணிகிட்ருக்கோம். எங்களால் பேக்ரவுண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால மெயினாக அதே ஒரு காரணம் தான் எங்களால் வந்து இந்த இயற்கை விவசாயம் வந்து கண்டினியூ பண்ண முடியுது. நான் என்ன கேட்குறேன், எல்லோரும் வந்து எங்கக்கிட்ட வெஜிடபிள்ஸ் வாங்குங்கன்னு சொல்ல, இது வந்து தயவுசெய்து வந்து பாருங்கள், முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா தயவுசெய்து இதை வந்து வாங்கிட்டு போய் எங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 100 கஸ்டமர் 150 கஸ்டமர் இருந்தால் ஒரு ஒரு விவசாயம் வந்து நான் அதிகமாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நான் வந்து இன்னொரு 5 பேர் விவசாயியாக உருவாக்குவேன். ஸோ இப்படியே நாங்கள் உருவாக்கிக்கிட்டோன்னா மேக்ஸிமம் இந்த மாவட்டத்தை ஃபுல்லாக இயற்கை விவசாயம் வந்து அதிகரிக்கும். ஸோ அதிகரிச்சிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா குழந்தைங்களுக்கும் இயற்கை உணவு தானாக போய் சேரும். இது வந்து எந்த கவர்மெண்ட்டும் எதுவும் சொல்லணும்னே அவசியம் இல்லை, நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கக்கூடிய விஷயம் தான். இதை பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக எங்களுக்கு லாபம் வருது, இதில் தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறோம்னா முழுக்க முழுக்க தப்பு, அது கிடையவே கிடையாது. இது என்னென்னா எங்களுக்குன்னு செஞ்சு ஆரம்பித்தது, இது மற்றவங்களுக்கும் பயன்படட்டுமே. இன்னொருத்தவங்க ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா 11 வயசில் Type 2 Diabetes. அதெல்லாம் ஏன் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அதில் 10 ரூபா மிச்சம் பண்ணணும், எங்கே 5 ரூபா காய்கறி கம்மியாக இருக்குதுன்னு போய் நீங்கள் தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க. எங்கே பால் கம்மியாக இருக்குது, எங்கே காய்கறி கம்மியாக இருக்குது. இப்போ சொல்கிறாங்க டாக்டரை, நீங்கள் வந்து நாட்டு மாட்டு பால் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் மாற்ற கண்டிப்பாக இயற்கை விவசாயம் அழியாமல் நீங்கள் தான் பாதுகாத்துக்கணுமே தவிர, நம்ம செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், அதை வாங்கி பருகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கும் போது நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு என்னை மாதிரி அதிகமான விவசாயிகள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கஸ்டமர் எல்லோரும் மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம். மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து இடுபொருட்களும், பஞ்சகாவியா,
தேமூர் கரைசல், மீனமிலும் எரு, ஸோ இந்த மாதிரி அத்தனையுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வளர்ந்தவங்களோட கமெண்ட்ஸ், அதாவது வாங்கி அதை யூஸ் பண்ணி பூக்காத பூ கூட பூத்திருக்குன்னு சொல்லும் போது நம்ம கைவிடணும், நம்மளால் இதில் லாபம் ஈட்ட முடியல கைவிடணும்னு நினைக்கும் போது கூட அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் தான் எங்களை திரும்ப இதுக்குள்ளே பயணம் பண்ண வச்சுக்கிட்டே இருக்குது. இப்போது எனக்கு இன்னொரு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரதுனால இதில் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண விவசாயியை கூப்பிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் யார் வாங்குறதுக்கு இருக்குது? அப்போது எனக்கு தெரிஞ்ச விவசாயி மேலே தப்பு இருக்கா? நான் இது சொல்லவே முடியாது. உங்கள் வீட்டில் ஒருத்தர் விவசாயம் செய்யும் போது தான் உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ நஷ்டங்கள் அவங்க சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள்லாம் நம்ம போய் ஒரு நிலம் வச்சுருக்கவங்களே என்னென்னா, நான் போய் ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்தா கூட 12,000 ரூபாய் கிடைக்குது, ஆனால் இந்த விவசாயம் பண்ணால் எனக்கு மாதம் முழுக்க நான் இந்த இதில் உழைச்சா கூட அந்த 12,000 கிடைக்காதுன்னு சொல்லும் போது ரொம்ப அவல நிலையும் மக்களோட புரிதலும் இல்லாத நினைக்கும் போது ரொம்ப கவலைக்கிடமான விஷயமா இருக்கு. அதை மாற்றி நம்ம அமைக்கணும். அந்த மாற்றி அமைக்கிறதுக்கு என்னால 100 இயற்கை விவசாயியை உருவாக்க முடியும். அந்த பொருளை வாங்கி பருகிறதுக்கு நீங்க தயாரா இருந்தா. ஒரே பயிர் ஒரே காய்கறி ஒரே கீரை செய்யறது வந்து லாபம் தருமா, இல்ல பல பயிர் பல கீரைகள் காய்கறிகள் அந்த மாதிரி செய்யறது வந்து லாபம் தருமா? கண்டிப்பா ஒரே பயிர் செய்யும் போது லாபம் தராது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுரக்கா 5 ரூபாய்க்கு கிலோவுக்கு வாங்குறது கூட ஆள் கிடையாது, 10 ரூபாய்க்கு கிலோ வாங்குறது கூட ஆள் இல்லை. ஏன்னா இது மழைக்காலம், மழைக்காலம் தான் சுரக்காவோட சீசனே. அது பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்தில் விதைச்சி தான் அதுக்கப்புறம் அறுவடைக்கே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சுரக்கா போக மாட்டேன்து, விலை போக மாட்டேன்து, ஆனால் பீர்க்கங்காய் போகுதுன்னா நம்ம கொடி வகையில் எல்லாமே ஒரு 50 சென்ட்லேயுமே நீங்கள் வெறும் சுரக்காவே போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை நஷ்டத்தை தான் தரும். அது களை எடுத்து அதுக்கு இடுபொருள் கொடுத்து அது கூலி ஆட்கள் வச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு நஷ்டத்தை தரும். அதே பந்தலில் அந்த 10 சென்ட்டில் சுரக்காவும், 10 சென்ட்டில் பீர்க்கங்காவும், 10 சென்ட்டில் புடலங்காவும், 10 சென்ட்டில் பாவக்காவும், சக்கரை பூசணியும் வெண்பூசணியும் இப்படி நீங்கள் போடும்போது ஒன்று விலை கொடுக்கலனாலும் ஒன்று நம்மளுக்கு தரும். ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோ அறுவடை பண்ணும்போது நம்மளுக்கு அது லாபகரமாக போகும். நாங்கள் காய்கறி மட்டும் பண்ணல, காய்கறி அப்புறம் வந்து கீரைகள் இதை தவிர்த்து நம்ம பாலும் வந்து சப்ளை பண்ணுறோம். பால் வகைகளே பார்த்திங்கன்னா பால், தயிர், அதுக்கப்புறம் அதுலேருந்து வேல்யூ ஆடட் பண்ணி நெய் இதெல்லாம் கூட கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற மாடு வகைகள் பார்த்திங்கன்னா காங்கேய மாடு இருக்குது, அப்புறம் காங்கிரேஜி, அப்புறம் கிர், இந்த 3 வகை மாடும் நம்ம வந்து வளர்த்துட்டு வரோம். நாட்டு மாட்டு வெரைட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதில் பெனிஃபிட்டு கண்டிப்பாக அதில் எந்த நஞ்சும் கிடையாது. குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அது எப்படி சொல்கிறதுனா அதில் எல்லா வகையான சத்தும் இருக்குது. அதை நீங்கள் தயிராக மாற்றி பயன்படுத்தும் போதும் சரி, அதை நெய்யாக யூஸ் பண்ணும் போதும் சரி, ஒரு விளக்கேற்றுறது கூட அதில் ஒரு 2 டிராப்ஸ் எடுத்து ஏற்றும் போது அதில் ஒரு ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் பாலோட பெனிஃபிட்ஸ் அதிகம். மாடுகளை வளர்க்குற முறையே நம்ம பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் தான் வளர்க்குறோம். மாடுகள் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதனால் அது புல் இது பேப்பரு பிளாஸ்டிக்கு இதெல்லாம் மேயிறதுக்கு முதல் நம்மளோட வாய்ப்பு கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளே தேவையான அதுக்கு தீவன புல்லும் போட்டிருக்கோம், கோஃபோர் அந்த மாதிரி தீவன புல்லும் நம்ம போட்டிருக்கோம். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வைக்கோல் இருக்குது. அடர் தீவனமாக பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தான் அதுக்கு மேஜர். மக்காச்சோளம், அதுக்கப்புறம் உளுந்தம் பொட்டு, அரிசி பொட்டு, தவிடு, இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா பால் கறக்கிற மாட்டுக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு நம்ம கொடுக்குறோம். இதுதான் மாடு வளர்க்குறதோட முறைகள் நம்ம கையாண்டுக்கிட்டு வரோம். மாடுங்களுக்கு அந்த பசும் தீவனமாக நம்ம வந்து சைலேஜ் கொடுத்துட்ருக்கோம், அதுவும் இல்லாமல் வைக்கோல், அப்புறம் சூப்பர் நேப்பர், அதிலே வந்து சிகப்பு மக்காச்சோளம், இது இதெல்லாம் வந்து கூட அதுங்களுக்கு பில்லு, அந்த வாழை மரம் இடையில் இருக்கிற பில்லுங்க, ஸோ அகத்திக்கீரை, மந்த்லி ஒரு வாட்டி வந்து அகத்திக்கீரை, இதெல்லாம் கூட மாடுங்களுக்கு வந்து நம்ம பசுந்தீவனமாக கொடுத்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இதை வளர்க்குற முறையும் அதிக பேர் வந்து பார்க்குறாங்க. இதை நம்ம வெளியே விட்டு வளர்க்காததுனால அது எதுவும் அதிகமாக தேவையில்லாத சாப்பிடாததுனால ரொம்ப பாலும் வந்து ரொம்ப தரமாக இருக்கும். அதை சாப்பிடும் போதே தெரியும் அதில் நம்ம மற்ற பால்களை சாப்பிட்றதுக்கும் இதில் உள்ள பாலுக்கும் என்ன வித்தியாசம். அதனால் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்குது. இன்னும் அதிக மக்கள் விரும்பும் போது நம்ம இன்னும் அதிகமாக வளர்க்குறதுக்கும் தயாராக இருக்கும். மாடு மட்டும் இல்லை, நம்மளோட இயற்கை பண்ணையில் ஒரு முக்கியமான விஷயமும் நம்மக்கிட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா அது கழுதை. கழுதை இப்போ தான் ரீசெண்டாக குட்டி போட்டிருக்கு. அதை கழுதை பால், கழுதை பால் எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால குரல் வளம் அதிகமாக இருக்கும். அதை தவிர்த்து கழுதை பாலில் நம்மளோட தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து இருக்குது. ஸோ கழுதை பால் கண்டிப்பாக எல்லாரும் குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைகள் மட்டும் இல்லை, நோய் அதிக அடிக்கடி சளி பிடிக்குது அந்த மாதிரி அடிக்கடி நோய் வாய்ப்படுற குழந்தைகள் அத்தனை பேருக்குமே பெரியவர்கள் முதற்கொண்டு கழுதை பால் உபயோகப்படுத்தலாம். அதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா பார்த்திங்கன்னா
அதெல்லாம் பன்னீர் செய்ய முடியாது. அதுக்குரிய தன்மை என்னென்னா, கழுதப்பால் வந்து திரைய வச்சாலும் அது திரையாது, பன்னீரும் பண்ண முடியாது. அதில் பால் கட்டி தயார் பண்ண முடியாது. அந்த கழுதை பால் மூலமாக நான் இன்னொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கழுதை பால் சோப்பும் நான் ரெடி பண்ணி மக்களுக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கழுதை பால் சோப்போட பெனிஃபிட் என்னென்னா, முக்கால்வாசி பேர் எல்லோரும் சொல்லுவாங்க கிளியோபட்ரா அந்த காலத்தில் குளித்தது வந்து கழுதை பால் வச்சு தான். இதுக்காக கழுதை பால் கிளியோபட்ரா குளிக்கிறதுக்காகவே 700 கழுதைகள் வந்து அவங்க வளர்த்தாங்க, வளர்த்து அதில் தான் குடித்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏஜிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை கழுதை பாலுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ கழுதை பால் சோப் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் அதெல்லாம் போடாமல் வித்தவுட் கெமிக்கல் யூஸ் பண்ணி கழுதை பால் சோப்பு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயும் எங்களுடைய பண்ணையை ஃபுல்லாக முழுமையாக நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எங்கள் பண்ணைக்கு வந்து நேரடியாக எப்போ வேணாலும் வரலாம். வரத்துக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிவிட்டு எங்களுடைய தொடர்பு எனக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம். நீங்களே வந்து இங்கே ஃபார்மில் இருக்கிற வேலைகள், களை எடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளும் செய்யலாம். ஸோ கீரை, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் கூட நீங்களே உங்கள் ஃபேமிலியோடு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி நீங்களே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இங்கே வேலை ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தாலும் எந்த டைமில் வேணாலும் வந்து நீங்கள் இங்கே வேலை செய்யலாம். நன்றி.